Hi friends, welcome back to this is Happiness YouTube channel. நாம் வந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் சிவன் கோயிலுக்கு தான் வந்து போக போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டையிலேருந்து டோட்டபேட்டரைன்ற இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அது வந்து வந்து பாண்டப்பள்ளி சிவன் டெம்பிள்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே வந்து அந்த பிளேஸுடைய இடம் வந்து வரும். நாங்கள் என்னென்னா இன்றைக்கி வந்து அந்த சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். இடம் என்னென்னா வச்சுக்கலாம், வளசியும் வந்து ஆற்றுக்கு நடுவில் வந்து அந்த சிவன் கோயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போனதில்லை, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கோயிலுக்கு போக போகிறேன். சிவன் கோயில் வந்து வளச்சியும் தனியில் சென்ட்ரலில் வந்து அந்த சிவன் கோயில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து அந்த இடத்துக்கு வந்து போனதில்லை, ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் வந்து போக போகிறேன். நானே வந்து சொல்லப்போனால் மேப்பில் தான் அவங்க வந்து ரூட் போட்டு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்றைக்கி சண்டேவா, சண்டே வேறு நான்வெஜ் நம்ம நல்ல நாள்லே டெய்லியுமே நான்வெஜ் சாப்பிட்ற நாளில் விட்டு இன்றைக்கி சண்டே அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்து சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால வந்து ஒருத்தனை கூட்டுமே ஹோட்டல் கடையில் உட்கார வச்சு சாப்பிட வச்சா எனக்கு என்ன நீ சண்டே அது மாதிரி நான்வெஜ் வாங்கி தராமல் வெஜ்ஜு வாங்கி தரேன்னு சொல்கிறேன், அவன் வேறு அங்கே கொஞ்சம் சண்டை. நம்ம வந்து இப்போ ராயக்கோட்டை பக்கம் வந்துட்டோம். என்னென்னா நம்ம கூட பசங்க, நம்ம கூட அந்த பசங்களை இன்னும் ஆளையே காணோம், கூடனா கூட வரல, ஒருத்தவனும் கிளம்பவே இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்த போட்டு கூட ஃபேமிலியாக வந்திருந்தான், அவன் கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் கடைசியில். அதாங்க அவ்வளோதான், அதான் அந்த ராயக்கோட்டை அந்த மலை இருக்குல்ல அங்கே தான் இருக்குது ராயக்கோட்டை. நம்ம அங்கே போயிட்டு உள்ள ரைட் சைடு கட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மேப்பில் பார்த்தேன், கூகுள் மேப்பில் பார்த்தேன். போவோம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அது என்னன்னா எனக்கு ஒரு டவுட்டுங்க திடீர்னு இப்போ தான் வந்து தோணுச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே நம்ம வந்து ஃபால்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஃபால்ஸு சின்ன சின்ன ஓடையில் எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி இருக்கும்போது அங்கே அப்போ அந்த அதுவும் ஒரு ஆறு தானே, அப்போ வந்து அந்த ஆற்றை வலிச்சு நிறையா தண்ணி போச்சுன்னா நம்மளால வந்து கோயில் பக்கம் போக முடியாதோ, கோயில் பக்கம் போக முடியாத அளவுக்கு தண்ணி வருமோன்ற ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்துருச்சு. அதுதாங்க நான் வந்து நினச்சேன் திடீர்னு சொல்லிட்டு, எனக்கு திடீர்னு அது வந்து தோணுச்சு என்னடா நம்ம வந்து சரி கிளம்பிட்டோமே அங்கே வந்து ஓடையா சரி சென்னை நம்ம ஃபால்ஸ் ஒன்று பார்த்துங்களேன் அந்த ஃபால்ஸ்னு சரி தண்ணி நிறையா வந்துச்சு, இப்போ தான் வந்து அதை திறந்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ரெண்டு நாளில் தான் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு இப்போ நம்ம போகிற கோயிலும் வளச்சியும் ஆறு தானே இருக்குது, வளச்சி தண்ணி தானே இருக்குது, ஒருவேளை அங்கேயும் வந்து இந்த மழை பெஞ்சத்துக்கு தண்ணி நிறையா வந்துச்சுன்னா அப்போ வந்து கோயில் பக்கம் போக முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் திடீர்னு வந்துருச்சு. அதுதான் கொஞ்சம் இந்த இங்கேருந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட ட்ரோன் கேமரா இருக்கே, நாம் என்ன பண்ணலாம்னா கோயில் பக்கம் போக முடியலாலும் சரி கோயிலை வளைச்சி பக்கம் போகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏங்க ஏங்க வெல்ட்ரிக்கா மாப்பிள்ள, வெல்ட்ரிக்கா மாப்பிள்ள, அதில் யாரும் பொண்ணே இல்லை, பாட்டு வேற பாடுறாங்க வெல்ட்ரிக்கா பிஞ்சு வெல்ட்ரிக்கான்னு. மாப்பிள்ள அது ஒரு மூட்டை எடுத்துடலாமா வெல்ட்ரிக்காயே. நாம் ராயக்கோட்டை வந்தாச்சு, இப்போ இங்கே தாங்க முன்னாடி போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கொஞ்சம் ரைட் சைடு கட் பண்ணணுமா. இவங்க ஃபுல் டிராஃபிக், சாமந்தி சம்மங்கி சாமந்தி, இதான் ராயக்கோட்டை பஸ் ஸ்டாண்டா பாத்தியா, சொல்லவே இல்லை மாப்பிள்ள எனக்கு தெரியவே இல்லை. வாவ் மாப்பிள்ள காலை அட்டா 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 எருதா காலை காலை சரி விடுமா அப்படியே எருது சரி இங்கே தாங்க ரைட் சைடு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் மேப்பில் பார்த்தா ஐயோ அந்த பக்கம் வண்டி வருது, இந்த பக்கமே திருப்பிக்கலாம் ரெண்டு இடத்துல, அது வந்து கிருஷ்ணகிரி டேமுக்கு போகிற வழி, இது வந்து சூளகிரி போகிற வழி. மாப்பிள்ள இன்னைக்கு சண்டேன்றதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்கா இல்லை ஏதாவது இங்கே சந்தை கந்தை வச்சு கூட்டமாக இருக்கா? இன்னைக்கு முகூர்த்தம்மா, ஏ நைட்டு தானடா? ஆமாம் எல்லாம் ஊருக்கு வராங்கன்றியா? ஓகே ஒரு நாளைக்கு இந்த மலையும் ஏறணும் மாப்பிள்ள, ஒரு நாளைக்கு இந்த ராயக்கோட்டை மலையும் ஏறணும்டா, பாரு ரோடுலாம் தண்ணி மாப்பிள்ள.
ஒரே மலையிலேருந்து வருதோ நல்லா இருக்கே. ஹே மாப்பிள்ளை, நிஜமாக மலையிலேருந்து தான் மாப்பிள்ளை வருது. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ள, கிரிக்கெட்டா, கபடியா, வாலிபாலா? ஆஹா. ஏ மாப்பிள்ள, அங்கே பாருங்க தண்ணி வருது மாப்பிள்ள, தண்ணி வருது மாப்பிள்ள, கரெக்டானே? யாருக்கு தெரியும், நம்ம ஒயிட் வல்ஃப் இருக்கு, நம்மளுடைய ஒயிட் வல்ஃப் இருக்கும்போது என்ன கவலை? ஆ, இவனை நம்பி நம்ம எந்த ரூட்டில் போனாலையும் அது கரெக்டாக தான் போவோம். நம்ம கிட்டத்தட்ட அந்த ஊர் பக்கம், கோயில் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. வா, எங்கே பாருங்க, இந்த இந்த ஃபால்ஸு, சாரி, இந்த ஆற்றுக்கு நடுவில் தான் வந்து அந்த கோவில் இருக்கும். அது மாதிரி, அதாவது நம்ம போராடு வந்து இந்த மாதிரி ஆறு தான் இருக்கும், அதுக்கு நடுவில் தான் வந்து கோயில் இருக்கும். இங்கே வர தண்ணியை பார்த்தா கண்டிப்பாக அங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்கும், நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. போகிற வாவ் நெல்லுகைனி, அங்கேருந்து நினச்சி வந்தீங்க நெல்லுகைனி இங்கே பார்க்கல பார்க்கலான்னு இங்கே போட்டிருக்காங்க. நல்லா நிறையா இருக்குது, வண்டியே விட்டுருவோமா தண்ணியில்? மாப்பிள்ள, தாண்டி கிண்டி வந்துட்டோமோ, தாண்டி கிண்டி வந்துட்டோமோ? இல்லடா, நம்ம தாண்டி கிண்டி வந்துட்டுங்களான்னு கேட்குறேன். தெரியாது எனக்கு. தெரியாதேவா? ஒருவேளை ஆற்றுல தான் நீஞ்சு போடுமோ. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இரு பார்த்துருவோம், பார்த்துருவோம் இரு. ஆமாம் மாப்பிள்ள, புடி எவர்டன். இப்போ நம்ம தாண்டி தான் தாண்டி தான் வந்துட்டுங்க, ரொம்ப தூரம் வந்துட்டு தானே. சரி ஓகே, அப்பா எங்கே லெஃப்ட் சைடு திரும்புது, ரைட் சைடு திரும்புதுன்னு பாரு. இப்போ நான் வேறு மேப்பே பார்க்காம கம்முன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நேராக உலகன்ற ஊருக்கே வந்துட்டுங்க. ஆனால் அது வந்து அங்கேயே ஆற்றுக்கிட்டே, இங்கே ஆற்றுக்கு முன்னாடி இங்கே கட் ஆகணும் போல். அந்த ஆற்று பாட்டில் தாண்டி ரைட்டில் கட் பண்ணணுமா? இல்லை 300 அடியா அப்படின்னு தானே. இப்போ இந்த 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 ரைட்டு தானே? ஆ, இதுவா பாரு, இதுவா? நம்ம என்ஜாய் பண்ணுறங்களா, என்ஜாய் பண்ணுற இடத்து நாலு பேருக்கு நாம் காமிக்கிறங்களா, சரியா? அவ்வளோதான். எங்கே மாப்பிள்ள, ஏதோ ஊரில்லாவே வந்துருச்சு, ரூட் கரெக்டா லெஃப்டா? அடா அடா, சண்டே அன்னைக்கு பேர் பசங்க, அடா அடா லிஃப்ட் கேட்குறாங்களாப்பா. என்ன வேணும்? ஆ, என்ன விநாயகர் சதிக்கா? எங்கே விநாயகர்? சரி, ஏதோ ஆசைப்பட்டு விநாயகருன்னு கேட்குறீங்க. இந்தா செலவு பண்ணாமல் சிலையாக வாங்கணும், சரியா? பெரிய சிலையாக வாங்காமல் சின்னதாக வாங்கி மீது வந்து நீங்கள் செலவு பண்ணுங்க. ஓகே, பாய் பாய். விநாயகர் சதுர்த்திக்கு பசங்க செலவு வைக்க டொனேஷன் பார்த்தியா? அடே, நாமளும் அந்த மாதிரி சின்ன வயசில் சுற்றினோமா? சுற்றி இருந்தால் ஆயிருக்குமோ? மாப்பிள்ள, போகிற ரூட்டு கரெக்டு தானே? அப்படி தான் காட்டுது இல்லாதரா, போகிற ரூட்டு கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு ரஜினி மாதிரி ஆகி போயிட போகுது. யாருக்கு யாருக்கு தெரியும், போகிற போக்கில் போட்டு ரூட்டெல்லாம் நினச்சிடாதரா, கரெக்டாக சொல்லு ரூட்டு. போய் அப்படியே வேகமாக விட்டுட்டாப்பா, இதுக்கு மிஷினாக ஸ்பீட் பிரேக்கில்ல. ரைட்டு, ஏய் ரூட்டு எப்படா சொல்லு கரெக்டா? எங்களா எங்கே ஸ்ட்ரெயிட்டு இங்கே கிடாக்கு ரோடு. டேய், ரோடு கரெக்டாக சொல்கிறியா இல்லையா? இதுலையே போகுது மாப்பிள்ள, உன்னை நம்புறதுக்கு அம்மன் வீட்டில் ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாரா கேட்டுட்டா? நான் போட்டு கொடுத்த லொக்கேஷன் அதில் தான் போகுதா? ஏய், லொக்கேஷன் என்ன மாறிட்டுக்கு போகுதுரா, வர்றா? இது வரைக்கும் நான் வந்ததே இல்லைடா இந்த வழியில். யார் பேர் அட்ரு பண்ணு? அடி வர்றா மாப்பிள்ள, ரோடில் அறி மேய்க்குது மாப்பிள்ள, இரு இப்படியே அறிக்கலாம். அடா 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 அடா, அடி அடி
ஒரு தரமா இருக்குது. ஏதோ ஒரு காட்டு வந்துட்டா வந்துட்டா கோயிலுக்கே வந்துட்டா. இல்ல ஆத்துல தாண்டிலாம் போல, ஆத்து பக்கம் தான் போறோம். ஆத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு ரோடுன்னு. ஆத்து பக்கமே லெஃப்ட் சைடு ரோடு. சரி, ஆத்தை தாண்டி ஆத்தை தாண்டி. ஆ, பிரிட்ஜ் தாண்டி வந்தீங்கன்னா கட் ஆகும் பாரு. ஆ, பிரிட்ஜ் தாண்டி வந்தால் லெஃப்ட் சைடில் கட் ஆகும்னு. நாங்களே தாண்டி போயிட்டு லெஃப்ட் சைடில் கட் ஆகும். வா வா வா, ஹரிமையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டுனு எனக்கு எவ்வளோ நாள் ஆசை, இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுனு. இப்போ தான் அதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்படி ஓட்டினா தான் நம்ம லடாக்கு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அடாடா எவ்வளோ அழகாக இருக்குச்சே. மாப்பிள்ளா கோயில மாப்பிள்ளா கோயில காணுங்கடா. கோயில காணும் போடு அங்க இருக்குடா. அப்பாடி கடலை காணுன்ற மாதிரி இங்க இருந்து சாரி மாப்பிள்ள கடலை காணுன்ற மாதிரி இங்க இருக்கிற கோயில காணுங்கடா. நினச்சினே வந்தேன். இருமாப்பிளா கோனாரம் நிற்போம். அடா போங்கப்பா, இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் கோயில் அலசி நிறைய தனியாக இருக்கே. ஐயோ, பாம்பு இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நேச்சுரலான வீடியோ, ஃபால்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் திஸ் இஸ் ஹாப்பினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். பாய்.